வணக்கம். இப்போ வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து ஒருத்தர் வந்து ஃபாரின் ட்ரிப் போயிருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுவோம். எந்த டைமில் வந்து இவர் ஃபாரின் ட்ரிப் போனார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், ஓகேங்களா. குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கார், செவ்வாய் வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கார், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற ஜாதகம், ஓகேங்களா. ஜாதகம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இவருக்கு வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்ட ட்ரிப்பு வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தசா புக்தி வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை சுக்கர புக்தி குரு அந்தரம் வரும்போது ஃபாரின் ட்ரிப் வருது, ஓகேங்களா. அப்போது இந்த புதன் அப்படின்னு சொல்கிறது வந்து லக்னத்துக்கு மூணு ஆறாம் இடத்துக்குரியவன் வந்து ஜென்ம லக்னத்துக்கு மூணு ஆறாம் இடத்துக்குரியவன் புதன் வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கார். ஆக்சுவலாக ஒன்று, இந்த புதன் வந்து எதை காமிப்பார், சுட்டி காட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரிப்பை காமிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ வந்து புதன் தசை சுக்கர புக்தி ரெண்டு ஏழாம் இடத்துக்குரியவன் சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு, ஜென்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ இவர் ட்ரிப்பு வந்து இந்த டைமில் போடுவாரான்னா கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்பதாம் பாவம்ன்றது பன்னெண்டாம் பாவம் வந்து கனெக்டிவிட்டி வரணும், பட் அந்தரம் மட்டும்தான் இதில் செட் ஆகுது. இப்போது ஒவ்வொரு தசைக்கும் அந்தரம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், ஓகேங்களா. ரெகுலராக அந்தரம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், ஒரு ஒரு தசா புக்திக்கும் அந்தரம். அப்போ எல்லா இதுக்கு முன்னாடி போன தசையிலையும் வந்து அந்த அந்தரம் வரதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ சனி தசை வந்திருக்கும், அந்த டைமில் அந்தரம் வந்திருக்கும், ஓகேங்களா. அப்போது இந்த எல்லா அந்தரமும் வந்து ப்ராப்பராக இந்த டைமில் வந்திருக்குமா அப்படின்னா டவுட். ஆக்சுவலாக இப்போ புதன் தசை சுக்கர புக்தி, சுக்கர புக்திக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து புக்தி வந்திருக்கும், கேத்து புக்திலையும் வந்து ஒரு அந்தரம் வந்திருக்கும், குரு அந்தரம் வந்திருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளால் எக்ஸாக்டாக பலன் வந்து இந்த டைமில் ஃபாரின் போவாங்கன்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி, ஜென்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல ஷார்ட் டேர்ம் ட்ரிப்னு சொல்லுவாங்க, மூணாம் இடம் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் வந்து போட்டு கனெக்ட் பண்ணலாம், நம்ம எல்லா விஷயம் எல்லா தசா புக்தியும் போட்டு கனெக்ட் பண்ணோம்னா இந்த டைமில் தான் இவர் கன்ஃபார்மாக போவார் அப்படின்றது நம்மளால் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய டவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ ஏஎல்பி மெத்தடில் எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம சாரை கேட்கலாம். சொல்லுங்கள் சார். சார், இந்த பிறக்கும்போது தான் ஒரு லக்னம் வந்து என்ன நீங்கள் மேஷம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டு பலன் இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ பத்து வருஷத்துக்கு இப்போ லக்னம் வந்து கடக லக்னம். இப்போ என்ன சொல்கிறீங்க, புதன் தசைன்னு சொல்கிறீங்க, பன்னெண்டாம் அதிபதி தசை, மூணுக்கு பன்னெண்டு கூடிய தசையே புதன் தசை சார். ஏன் போட்டு நம்ம ஏன் உருட்டிக்கிட்டு அங்கேயிருந்து இங்கே இங்கே நாங்கள் உருட்டிக்கிட்டோம் பலன் சொல்கிறது ஏன் சொல்கிறோம். இப்போ இந்த லக்னத்துக்கு மூணு குடையவனும் பன்னிரெண்டு குடையவன் யார் அப்படின்னு புதன், அவர் எங்கே இருக்கிறார், நாளில் இருக்கார். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட, படிப்பு சம்மந்தப்பட்ட, வேலை சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு பத்தாம் வீடாக போயிடும். அடுத்தது இப்போ என்ன சொன்னீங்க, புதன் தசைங்கிறது மூணு நாளில் இருக்குது, அதாவது பன்னெண்டு குடையவன், பன்னிரெண்டு என்பது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ராவல். அடுத்து சுக்கர புத்தி, இந்த யாருக்கு எங்கே இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு குடையவனும், பதினொன்று கூட எங்கே இருக்குது, ஆறில் இருந்து பன்னெண்டாம் வீடு தொடர்போடு இருக்குது. குரு நேரம் அங்கே பன்னெண்டாம் வீட்டை வந்து குரு நிற்கிறாரு. அடுத்து யார் புத்தி அந்தரம் பார்த்தீங்கன்னா குரு அந்தரம். ஓகே ஓகே, இதுக்கு மேலே நம்ம அதுக்கு இவ்வளோ விஷயத்த சொல்கிறத விட இது வந்து நம்ம அக்ஷய லக்ன பத்தியில் வந்து நீங்கள் வந்து குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார். கரெக்ட். ஆறுக்கும் ஒம்பது கூட பன்னிரெண்டோடு தொடர்பு இருந்தால் வெளிநாட்டு யோகம் உண்டு. அப்படி நம்ம சொல்கிறது நீங்கள் பாரம்பரிய தசாபத்தியோ நான் ஏஎல்பியில் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஏஎல்பி லக்கணத்திற்கு அந்த இந்த சந்திரன், இந்த லக்னாதிபதி சந்திரன் எங்கே இருக்கார், அஞ்சில் இருக்கார். அப்போ அவர் என்ன நினச்சிருக்காரோ அதை வந்து நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயம். அடுத்தது புனர்பூசம் நாலு வருது பாருங்கள், குரு பன்னிரெண்டில், அப்போ வெளிநாடு யோகம் உண்டு, முடிஞ்சு போச்சு. ஓகே, அதுக்கு மேலே பேச அது ஒரே நிகழ்வு சார். புனர்பூசம் நாலு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் உண்டா உண்டு. அவர் யார் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு ஆறுக்கும் ஒம்பது கூடையவன், அப்போ பிரம்மாண்டமான யோகம். அதே குரு தன்னுடைய ஐந்தாம் பருவம் யாரை பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு. பன்னெண்டாம் வீட்டு அதிபதியை அவர் பார்க்குறாரு. படிப்பு சம்மந்தப்பட்டது, அப்போ அங்கே சூரியனோடு சம்மந்தப்படுது, அமெரிக்கா சம்மந்தப்படுது. அப்போ அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்லி அவர் தான் சொல்லிட்டாரு, நடந்த நிகழ்வு இங்கே இருக்குது. ஓகே, நடந்த நிகழ்வு நம்மகிட்ட இருக்குது, அதை ஒப்பீடு பண்ண சொல்கிறாரு. என் ஜாதகத்தில் இது இருக்குது, நீங்கள் அச்சய லக்கணம் பார்த்ததில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், லக்கணம் கடக லக்கணமாக எடுத்துங்க. அவர் மேஷ லக்கணத்தில் வரலன்னு சொல்கிறாருல்ல, கடக லக்கணமாக போட்டு பாருங்கள், வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கரெக்டு தானே?
அவன் கடக லக்னத்துக்கு 12 குரு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புனர்பூச நட்சத்திரம் 4 பாதம் சார், புனர்பூச நாளே விட்டுருங்க, அடுத்தது பூச நட்சத்திரம் வைங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு யார் 7 8 கூடவனங்கிற 6 இருக்காரு, நேராக 12 வீட்டோட தொடர்பு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டில் தொடர்பு இருக்கும். இது அட்வான்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நேரடியாக புரியும். ஏன் இவர் வந்து வெளிநாட்டில் போய் படித்து வேலையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது நிறைய நிகழ்வுகள் தெரியும். நிறைய விஷயம் சின்ன சின்ன ஒவ்வொரு பாயிண்ட்டில் நிறைய விஷயத்த சொல்ல முடியும். அச்சய லக்னம் பற்றி கண்டிப்பாக படிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம்.